அனைவருக்கும் வணக்கம். ஒரே இடத்திலே இருந்தா அது இரும்பு துண்டா இருந்தாலும் சரி துருப்பிடிக்கும். ஒரே இடத்திலே இருந்தா அது இரும்பு துண்டா இருந்தாலும் சரி துருப்பிடிக்கும் என்கிற மேலான சிந்தனையை உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களுக்காக கொடுக்குறேன். முதலாவதாக தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொன்னதே நம்ம மனதில் தோன்றுவது இது ரொம்ப ரொம்ப கடினமானது, இது தூக்கத்தை வரவழைக்கும், இது நம்மளால் கற்றுக்கவே முடியாது, இதெல்லாம் தான். தமிழ் இலக்கணம் உண்மையாக அதுதானா, கடினமானது தானா? கிடையவே கிடையாதுங்க. தமிழ் இலக்கணம் மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமானது வேற எந்த இலக்கணமும் கிடையாது. நீங்கள் சரியாக தமிழில் உச்சரித்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், சரியாக பிழையின்றி தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் இலக்கணத்தை கற்றுக்கலாம், உங்களாலையும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம எச்சம் என்கிற ஒரு இலக்கணத்தை இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். எச்சம். எச்சம்னா என்ன? முதல்ல நான் எல்லாத்தையும் முழுவதுமாக விளக்கிடுறேன், கடைசியாக அதை சுலபமாக எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்துட்டு கீழே பயிற்சியில் உங்களுடைய வினாக்களை பதிவிடுங்க, விடைகளை பதிவிடுங்க. அப்போ உங்களால் இந்த இலக்கணத்தை முழுவதுமாக கற்றுக்க முடியும். எச்சம் என்பது என்ன? எச்சம் என்பது தன் அளவில் பொருள் முற்று பெறாததாக இருக்கும். அது எவ்வளோ பெருசு இருந்தாலும் சரி அதோடைய அளவில் பொருள் முற்று பெறாது. அர்த்தம், பொருள்னா அர்த்தம், முற்று பெறாமல் வரும். ஓடி, எடுத்துக்காட்டா ஓடி. ஓடினா உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, ஓடினா என்ன? ஓடி கொண்டிருந்தான். ஓ, ஓடிக்கிட்டு இருந்தானா? ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? வெறும் ஓடின்னு மட்டும் சொன்னால் நமக்கு தெரிஞ்சிக்க மாட்டோம் இல்லையா? அதுதான் எச்சம், எஞ்சி நிற்தல் அப்படின்னு பேர். சரிங்களா? இது மாதிரி தான் நம்ம எச்சம் கற்றுக்க போகிறோம். இந்த எச்சத்தினுடைய வகை எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயரச்சம், வினையச்சம் அப்படின்னு இரண்டு வகைப்படும். எச்சம், பெயரச்சம், வினையச்சம் என இரண்டு வகைப்படும். பெயரச்சம் என்று சொன்னால் அது இரண்டு வகைப்படும், தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் பின்னாடி விளக்குறேன். வினையச்சம் இது இரண்டு வகைப்படும், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் என இரண்டு வகைப்படும். சரி, பெயரச்சம். பெயரச்சம் அப்படின்னா என்ன? ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். ஒரு பெயரை கொண்டு தான் பெயரச்சம் முடியும். சரிங்களா? பாருங்கள், உதாரணத்துக்கு உண்ட அப்படிங்கிற வார்த்தை, உண்ட பையன் அப்படின்னு சொல்லி முடியுது. இது தெரிநிலை பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சம்னா என்ன? காலம், இடம், இது எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டும். அப்படி வெளிப்படையாக காட்டுனா அது தெரிநிலை. சரிங்களா? குறிப்பு, நல்ல பையன், நல்ல பையன். இப்போ குறிப்பு என்பதை பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டும், காலம் இடமெல்லாம் காட்டாது. சரிங்களா? காலம் இடமெல்லாம் காட்டாது, பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டும். சரிங்களா? குறிப்பால் உணர்த்தும், அது குறிப்பு பெயரச்சம். சரிங்களா? குறிப்பு பெயரச்சம். வினையச்சம், ஓடி வந்தான். ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். ஓடி வந்தான் இது தெரிநிலை. ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு வினை, வந்தான் என்பது வினை, ஓடி என்பது எச்சம். ஒரு வந்தான் என்கிற வினையை கொண்டு முடிந்திருக்கு, அதனால இது வினையச்சம். இந்த ஓடி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்தான் என்கிற ஒரு காலத்தை காட்டுது. காலம், காலம் இதெல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டினா அது தெரிநிலை, குறிப்பால் உணர்த்தினா அது குறிப்பு. சரிங்களா? பண்பை மட்டும் குறிப்பால் உணர்த்தினா குறிப்பு. மெதுவாக ஓடினான். சரிங்களா? மெதுவாக ஓடினான். இப்போ மெதுவாக என்பது குறிப்பு வினையச்சம். அடுத்தது சுலபமான முறை. இப்போ நம்ம அது மேலெல்லாம் அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம், இதுதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ அதை பார்த்தோம்னா நமக்கு புரியாது. சரிங்களா? இப்போ எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கிறது என்கிற ஒரு நிலைக்கு வரும். சரிங்களா? சுலபமாக கண்டுபிடிக்கிறது எப்படி? முதலாக ஒரு கோடு போட்டுக்கிறீங்க.
சரிங்களா? இனிமே தான் பாட ஆரம்பிக்குது, நல்லா தெளிவாக கவனிச்சிக்கங்க. பெயரெச்சம் வினையெச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா? பெயரெச்சம் வினையெச்சம் இது வாழ்நாளைக்கு மறக்கக்கூடாது சரிங்களா? நேராக ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. பையன் சொன்னான் கொண்டிருக்கிறான், இந்த மூணையும் எழுதிக்கிறீங்க. பையன் சொன்னான் கொண்டிருக்கிறான், இந்த மூணையும் எழுதிக்கிறீங்க. நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையோடு பையன் சேர்த்து சரியா வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். ஒரு வார்த்தையை எழுதுறோம், அது என்ன வார்த்தையின் எச்சம் கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்து எழுதுறோம்னு வச்சுக்குவோம், அது கூட பையன் சரியாக வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் பெயரெச்சம். சொன்னான் கொண்டிருக்கிறான் சரியாக வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது வினையெச்சம். சரிங்களா? பார்த்துடலாம். ஒரு வார்த்தை உங்களுக்காக உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன். நடந்த சொன்னான் வருமா? வராது. நடந்த கொண்டிருக்கிறான் வருமா? வராது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் சரியாக பேசுனீங்கன்னா தமிழ் இலக்கணம் கற்றுக்கலாம். நடந்த சொன்னான் வராது, நடந்த கொண்டிருக்கிறான் வராது. நடந்த பையன் வருமா? வர்ற மாதிரி தான் தெரியுது இல்லையா? நடந்த பையன் சரியானது. நடந்த பையன் பெயரெச்சம் கண்டுபிடிச்சிடலாம். வர பையன் வருமா? வராது. வர கொண்டிருக்கிறான் வருமா? வராது. வர சொன்னான் வருமா? ஆ, சரியா வருது இல்லையா? வர சொன்னான் இது வினையச்சம். ஓடி பையன் வருமா? ஓடி பையன் வராது. ஓடி சொன்னான் வருமா? வராது. ஓடி கொண்டிருக்கிறான் வருமா? சரியாக வருகிறது இல்லையா? சரியா வருது. அப்போ ஓடி கொண்டிருக்கிறான் என்பது வினையச்சம். இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதா இருந்தாலும் சரி, இப்போ எந்த ஒரு வார்த்தையை போட்டாலும் இந்த மூணு வார்த்தையும் பையன் சொன்னான் கொண்டிருக்கிறான் சேர்த்துனீங்கன்னா அது பெயரெச்சமா வினையச்சமானு கண்டுபிடிச்சிடலாம். இது தெரிநிலைக்கும் பொருந்தும், குறிப்புக்கும் பொருந்தும். சரிங்களா? மூணே வார்த்தை, சுலபமான முறை, மூணே வார்த்தை. பையன் சொன்னான் கொண்டிருக்கிறான், நேராக ஒரு கோடு போடுறீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான வார்த்தையை எடுத்து எழுதுறீங்க. பையன் சொன்னான் கொண்டிருக்கிறான் இது மூணு கூட சேர்த்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெயரெச்சம் வினையச்சத்தை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக தெரிநிலை, குறிப்பு, இதனுடைய வகையை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதுவும் ரொம்ப ரொம்ப சுலபமானது. கட்டளையாக வருவது தெரிநிலை. கட்டளைனா வேற ஒன்றும் இல்லைங்க, ஆர்டர் கொடுக்குற மாதிரி சொல்கிறது. வா, நட, ஓடு, சாப்பிடு, உறங்கு, இது மாதிரி கட்டளையாக வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது தெரிநிலை. உதாரணத்துக்கு, வந்த என்பதை நம்ம கட்டளையாக கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியுது. வா அப்படின்னு வருது இல்லையா? சரி, வந்த பையன் தானே, அப்போ தெரிநிலை பெயரெச்சம். அடுத்ததா நடந்து, இதை கட்டளையை கொண்டு வர முடியுதா? கொண்டு வர முடியுது. நட அப்படின்னு வருது இல்லைங்களா? நடந்து கொண்டிருந்தான் அப்படின்னு வருது, அதனால் அது தெரிநிலை வினையெச்சம். அடுத்தது கட்டளையாக வராதது குறிப்பு. கட்டளையாக வராதது குறிப்பு. நல்ல, இது கட்டளையை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. சரி, இது பெயரெச்சமா வினையெச்சமா? நல்ல பையன் தான் வருது இல்லையா? நல்ல பையன் தான் வருது, அதனால் அது பெயரெச்சம். இது குறிப்பு பெயரெச்சம். எப்படி குறிப்பு பெயரெச்சம்? கட்டளையாக வரல, அதனால் இது குறிப்பு பெயரெச்சம். மெதுவாக, மெதுவாக ஓடினான் தான் வரும் இல்லையா? மெதுவாக சொன்னான். இப்போ மெதுவாக அப்படிங்கிறது கட்டளையாக கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு வினையை கொண்டு முடியுது. மெதுவாக சொன்னான் அப்படின்னு கட்டளையை கொண்டு முடியுது, ஒரு ஒரு வினையை கொண்டு முடியுது, அதனால் அது குறிப்பு வினையெச்சம். இறுதியாக பயிற்சி, சாப்பிட்ட என்பது சாப்பிடு அப்படின்னு கட்டளையாக வருது, அப்போ அது தெரிநிலை தான். சரி, சாப்பிட்ட பையன், அப்போ பையன் சரியாக வந்தால் அது பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு எழுதிக்கணும். சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், அப்போ கொண்டிருக்கிறான் வருது. சொன்னானு கொண்டிருக்கிறான் வந்தால் வினையச்சம் தானே, முன்னாடி தானே சொன்னேன். இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு வருது, அப்போ வினையச்சம். ஆல்ரெடி பார்த்தோம், சாப்பிட்ட அப்படிங்கிறத சாப்பிடு அப்படின்னு கட்டளையாக வருது, அப்போ அது என்னது? தெரிநிலை தான் இல்லைங்களா. அடுத்தது நல்ல என்பது கட்டளையாக வராது, நல்ல பையன் அப்படின்னு தான் வருது. அப்போ நல்ல பையன் அப்படிங்கிறத சேர்த்தோம்னா பெயரெச்சம் தான் இல்லையா? குறிப்பு பெயரெச்சம், கட்டளையாக வரல, அதே சமயம் குறிப்பாக பெயரெச்சமாகவும் இருக்குது. நம்ம கட்டளை கட்டளைனா என்னன்னு நினச்சிக்காதீங்க, கட்டளைனா ஆர்டர் கொடுக்குற மாதிரி, எழுந்திரி, நட, ஓடு, சாப்பிடு, வா அப்படின்னு ஆர்டர் கொடுக்குற மாதிரி. சரிங்களா? ஒரு ஏவுதல் பொருட்டு பேசுதல். சரிங்களா? வேகமாக ஓடினான்,
வேகமாக ஓடினான் அல்ல வேகமாக சொன்னான் கூட வருது. அப்ப வேகமாக கட்டளையை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியல. அப்ப அது குறிப்பு சரிங்களா, ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு ஏவுதல் பொருட்டு நம்ம பேசுற மாதிரி பேச முடியல, அப்ப அது குறிப்பு தான் சரிங்களா. அப்ப வேகமாக சொன்னான் வருது, அப்ப அது என்னது? வினையச்சம் சரிங்களா. இந்த இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த க்வெஸ்சனை எழுதி பாருங்க. பெயரச்சம் வினையச்சம் அப்படிங்கிறத கத்துக்குங்க.